லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கமல்ஹாசனோட நடிப்பில் June 3 ரிலீஸ் ஆன விக்ரம் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 300 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு. விக்ரம் படம் July 8 ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆக இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு போகிற கூட்டம் குறையவே இல்லை. எல்லாருமே 2 டைம் 3 டைம்ன்ட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் வெறும் 3 நிமிஷமே வந்த ரோலக்ஸ் சார் தான் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துட்டாருன்னு சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகி 1 மாதத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் தினமுமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரோலக்ஸ் சாரை பற்றி தான் ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ரோலக்ஸ் ரோலக்ஸ் சார் போன்ற ஹேஷ்டேக்குகள்லாம் இன்றைக்கி கூட ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட ட்விட்டரில் ரோலக்ஸ் சாரை பற்றி தான் பேச்சு. தன் மேலே கொண்ட அன்பால் 1 பைசா கூட வாங்காமல் நடிச்சு கொடுத்த தம்பி சார் சூர்யாவுக்கு ரோலக்ஸ் வாட்சை பரிசாக கொடுத்தாரு கமல். பல ஆண்டுகளாக தான் கட்டியிருந்த வாட்சை தம்பிக்கு பரிசுக்கு பரிசாக கொடுத்து மகிழ்ச்சியும் அடைஞ்சிருந்தார். அண்ணன் கமலுக்கு அந்த வாட்ச் எவ்வளவு முக்கியன்றதை உணர்ந்த சூர்யா தனக்கு கிடைச்ச ரோலக்ஸை பொக்கிசமாகவே மதிக்கிறாரு. ரோலக்ஸை விக்ரம் 3 படத்தில் பார்க்கலான்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருந்தார். ஆனால் ரோலக்ஸை ஃபஸ்ட்டு கைதி 2 படத்துலையா இல்லை விக்ரம் 3 படத்தில் பார்ப்போமா அப்படின்றது தான் தெரியலை. தன்னோட தம்பி படத்தில் கொடூரமான வில்லனாக நடிக்கணும் அப்படின்ட்டு சூர்யா தன்னோட ஆசையை சினிமா நிகழ்ச்சி மேடையில் தெரிவிச்சிருந்தாரு. அந்த ஆசையை லோகேஷ் கனகராஜ் தான் நிறைவேற்றி வைக்க போகிறாரு.